Hi friends, welcome to Crafting Craft Presents. இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த இன்விடேஷன் கார்டு இருக்கும் இல்லையா அதை வச்சு தான் கிராஃப்ட் பண்ண போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கல்யாண பத்திரிக்கை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதில் அதை வந்து ஒரு சின்ன ஸ்கொயர் ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப் கட் பண்ணி எடுத்துட்டோம். இதில் நம்மக்கிட்ட இருக்கிற டெக்கரேட்டிவ் டேப்ஸ்லாம் இருக்கும் இல்லையா அதை வச்சு நம்ம வந்து இப்படியே லைன் லைனாக ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி கலரில் தான் நான் வந்து இப்போ டெக்கரேட் பண்ணியிருக்கேன். நான் கொஞ்சம் ஜூமில் பண்ணி காட்டுறேன் என்னென்ன கலர் பேஸ்ட் பண்ணியிருக்கேன்னு. ஃபஸ்ட்டு வந்துட்டு மல்டி கலர் கோல்டனில் உள்ளது. அப்புறம் நிறைய கலர்ஸ் பண்ணியிருக்கேன் தெரியுதா. இதுக்கப்புறம் பேக் சைடு திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு ஒரு கார்ட்போர்டு அல்லது பேப்பரில் இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை ஷேப்புக்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை அப்படியே மார்க் பண்ணி அதை அந்த ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கோம். இந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு பட்டர்ஃப்ளை ஷேப்பு. இதுக்கப்புறம் ஒரு ஐஸ் ஸ்டிக் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதில் ஃபெவிகால் அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபெவிகால் அப்ளை பண்ணிட்டு இப்போ நம்ம வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை ஒட்டிடுங்க. இது கொஞ்சம் நேரம் காயட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த மாதிரி ஐஸ் ஸ்டிக் காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி கண் இருந்தால் எடுத்துக்கோங்க. அதில் ரெண்டே ரெண்டு தான் நம்மளுக்கு தேவைப்படும். அதில் ஒரு கண்ணை வந்துட்டு இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு கண்ணை எடுத்து அது பக்கத்துலேயே ஒட்டிக்கோங்க. என்கிட்ட இப்போ வந்து பெரிய கண் இருக்கிறதுனால தான் நான் ஒட்டிகிட்ருக்கேன். சின்ன கண் ஒட்டினா தான் இதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அந்த லாக்டவுனில் கிடைக்காததுனால தான் நான் வந்து எதுவும் நான் பர்ச்சேஸ் பண்ணல. ஸோ அந்த மாதிரி கண் ஒட்டினதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி பிளாக் சார்ட்டில் இந்த கொம்பு ரெண்டு கொம்பு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை அப்படியே பேக் சைட் திருப்பிட்டு அதையும் நம்ம வந்து ஃபெவிகால் போட்டு ஒட்டிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நான் வந்து ரெண்டு கொம்பி நான் ஒட்டிட்டேன். இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்தலாமே, அதுக்காக இந்த ஐஸ் ஸ்டிக் வந்துட்டு பிளைனாக தானே இருக்குது. அதுக்காக நான் வந்து ஸ்டோன் செயின் இருக்கும் இல்லையா அதை நான் எடுத்திருக்கேன். அந்த மாதிரி ஸ்டோன் செயின் எடுத்திருக்கேன். இதில் வந்துட்டு நம்ம ஒரு இதை மட்டும் எடுத்துருக்கலாம். எடுத்துட்டு இந்த பாப் ஸ்டிக் இருக்கு இல்லையா அதில் இந்த மாதிரி வச்சு நம்ம ஒட்டிக்கலாம். அவ்வளோதான் நம்மளோட ஈஸியான க்யூட்டான கிராஃப்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்துட்டு நீங்கள் வாலில் அப்படியே டபுள் சைட் ஸ்டிக்காக வச்சு நம்ம ஒட்டினா சூப்பராக இருக்கும். இந்த குட்டி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்ங்கிற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய் பாய்.